குட் மார்னிங் சாம்பியன், திஸ் இஸ் ப்ரொஃபஸர் ஆஸ்வின் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் டெக்னிக்கல் மாறத்தான் பார்த்துட்டு இருக்கோம். இது லேர்னிங் சார்ட் மெத்தட். லேர்னிங் சார்ட் மெத்தடில் பேரலகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த பேரலகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் எப்படி கண்டுபிடினா, ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பேரலகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பாடி இருக்குது. இப்போ இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய பாடி வந்து ரிஜிட் பாடி. அதே செந்தா மெட்டல் படிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய பாடி வந்து டிஃபார்மல் பாடி. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் எடுக்க வேண்டிய பாடி வந்து கண்டினியூஸ் டிஃபார்மல் பாடி. பாடியை மாற்ற பாடமும் மாறிடும். ஸோ ரிஜிட் பாடியில் நான் ஃபோர்ஸை கொடுத்து அதை படித்தேன்னா இன்ஜினியர் மெக்கானிக்ஸ், டிஃபார்மல் பாடியில் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அதை பற்றி படித்தேன்னா அது சாலிட் மெக்கானிக்ஸ் ஆர் செந்தா மெட்டீரியல். அதே வந்து கண்டினியூஸ் டிஃபார்மல் பாடியில் ஃபோர்ஸை கொடுத்து அதை படித்தோன்னா அது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஸோ மூணுமே மெக்கானிக்ஸ் தான், இன்ஜினியர் மெக்கானிக்ஸ், சாலிட் மெக்கானிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஸோ இங்கே ஒரு பாடி, இப்போ நம்ம ரிஜிட் பாடி எடுத்துக்கிறோம், ஏதோ ஒரு ரிஜிட் பாடி கையில் இருக்குது. அந்த ரிஜிட் பாடி மேலே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அட் ஏ டைம் இன்னொரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ரெண்டு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்போ ஒரு பாடி நான் வரைஞ்சிக்கிறேன், பாடியை வரைஞ்சோம் அப்படின்னா இதுதான் பாடி. இந்த பாடியை வந்து ரெண்டு ஃபோர்ஸ் கொடுக்கலாம். எப்படி ரெண்டு ஃபோர்ஸ் கொடுக்கலாம்னா, ஏதோ ரெண்டு ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகட்டும். ஒரு ஃபோர்ஸ் எப்படி கொடுப்போம், நேராகவே கொடுப்போம். இன்னொரு ஃபோர்ஸை எப்படி கொடுப்போம். ஸோ இந்த ஃபோர்ஸுக்கு வந்து பி அப்படின்னு பேர், இந்த ஃபோர்ஸுக்கு கியூ அப்படின்னு. இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இந்த பாடி மேலே. இப்போ ரெண்டுத்தோட ஃபோர்ஸும் ரெண்டும் சேர்ந்து என்ன வேலை செய்யுமோ அதை ஒரே ஃபோர்ஸ் செஞ்சுதுன்னா, இந்த பியும் கியூவும் சேர்ந்து அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகும்போது என்ன நடக்குமோ அது ஒரே ஃபோர்ஸால் செய்ய முடியும். அதான் ரிசல்டன்ட். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா மெத்தடு. இப்போ இதை வந்து நம்ம லைன் டயக்ராம் வரையணும். இப்போ பி வந்து பிஏ இருக்குல்ல, நேராக இருக்குல்ல, அப்போ நேராகவே போட்டுடுறோம். அதுக்கப்புறம் கியூ வந்து இப்படி போகிறான்ல, கியூ போட்டுரும். ஸோ இந்த பியும் கியூவும் வந்து எப்படி போடுறோம், அதோட ஒரு பாயிண்ட்லேருந்து போகிற மாதிரி போட்டுடுறோம். போட்ட பிறகு வி ஆர் ட்ராயிங் த பேரலல் லைன்ஸ். இதுக்கு பேரலல், இதுக்கு பேரலல். ஸோ அப்புறம் பேர் வைக்கிறோம், ஏ பி சிடி இந்த மாதிரி பேர் வைக்கிறோம். ஸோ இது பேரலோகிராம் அப்படின்றது தான் தெரியும். வரைஞ்சால் பேரலோகிராம் எடுக்கும். அதுதான் வந்து இங்கே வரைஞ்சி காட்டப்பட்டிருக்கு. இங்கே நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஒரு பேரலோகிராம் தான் பார்க்குறீங்க. இது வந்து பி, இது கியூ. இது பி கியூ அப்படின்னா, இப்போ இந்த இடம் வந்து பிக்கும் கியூக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து தீட்டா. பிக்கும் கியூக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஏ பி சிடி இந்த சின்ற பாயிண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ப்ரொஜெக்ட் பண்ணி இங்கே பின்ற ப்ராஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், நமக்கு ஈன்ற பாயிண்ட் கிடைக்குது. இப்போ நமக்கு இந்த முக்கோணம் பார்க்குறோம். முக்கோணம் என்ன முக்கோணம் இருக்குது, ஏஇசி. இப்போ இதில் வந்து என்னன்னா, இந்த ஏசி வந்து ரிசல்டன்ட்டு, இது வந்து இது கியூ. இது கியூ அப்படின்னா இந்த இடம் தீட்டா. தீட்டானா இது ஆப்போசிட்டில் இருந்தால் கியூ சைன் தீட்டா, இது கியூ காஸ் தீட்டான்னு சொல்லலாம். அப்போ இந்த ஏஇ வந்து என்னென்னா, பி ப்ளஸ் கியூ காஸ் தீட்டா, இது வந்து கியூ சைன் தீட்டா. ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல வந்து என்ன வரும்னா, பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டூ பி கியூ காஸ் தீட்டா. இங்கே இன்னொன்று இருக்குது, கியூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன வரும், ஒன்று. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து ஒன்று. அப்போ நம்ம ஃபார்முலா என்ன மாறினா, பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி கியூ காஸ் தீட்டா வரும். ஸோ இதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் ஆர் ஸ்கொயர்னா இது வரும், ஸ்கொயர் எந்த பக்கம் எடுத்து கொண்டு வந்தால் ரூட் வந்துடும். ஸோ இப்படி தான் இந்த ஃபார்முலா வந்தது. இது என்ன, இந்த ஃபார்முலா எதுக்கான ஃபார்முலானா, ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது தானே ஃபார்ஸ், மதிப்பு எவ்வளோ அப்படின்றத இந்த ஃபார்முலா மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்முலா வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. அப்போ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. ஸோ ஆப்போசிட் வந்து கியூ சைன் தீட்டா, அட்ஜசன்ட் வந்து பி ப்ளஸ் கியூ காஸ் தீட்டா அப்படின்றது. இது வந்து இந்த ஃபார்முலா எதுக்குன்னா, டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ்.
டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்ட் கண்டுபிடிக்கனா இது இது வந்து எதுக்குனா மேக்னிடியூட் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் டைரக்ஷன் கண்டுபிடிக்கனா டைரக்ஷன் கண்டுபிடிக்கனா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கும் ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து இந்த மேக்னிடியூட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிற இது அடுத்தது இப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கும் இப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 degree தீட்டா ஈக்குவல் டு 0 degreenா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா சப்ஸ் பண்ணால் 0 சப்ஸ் என்ன வரும் காஸ் 0 என்னது காஸ் 0 1 அப்போ வந்து காஸ் p² + q² + 2pq காஸ் சீட்டா வரும் அப்போ a² + b² + 2ab போட்டால் a + b² அப்போ ரிசல்டன்ட்டோட வேல்யூ வந்து p + q வரும் இங்கே 0 போட்டால் சைன் 0 ஜி என்ன வரும் சைன் 0 0 அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 degree அதே போல் 90 degree போட்டிங்கன்னா இங்கே வந்து r = √p² + q² ஏன்னா காஸ் 90 எவ்வளோ 0 ஸோ அதனால் அந்த டைம் காணாமல் போயிடும் இங்கே 90 போட்டிங்கன்னா சைன் 90 வந்து 1 காஸ் 90 0 இந்த டைம் காணாமல் போயிடும் அப்போ இங்கே tan inverse of q/p வரும் அதே 180 degree போட்டிங்கன்னா இது வந்து இங்கே p - q வரும் இங்கே அகெயின் வந்து இது 0 degree தான் வரும் ஸோ இந்த இது டிஃப்ரெண்ட் கேசஸ் இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பேரலகிராமில் எந்தெந்த இதுக்கு என்னென்ன மதிப்பு வரும்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இவ்வளோ தான் பேரலகிராமில் ஃபோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க இதை தாண்டி ஒன்றும் கிடையாது ஸோ இந்த மாதிரி டெக்னிக் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரொஃப் சூரியன் டாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டெக்னிக்கல் ஜானியில் கூடவே வாங்க இந்த வருஷத்துக்குள்ள சிறப்பான வேலையை பெறுங்க வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்